பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே திருச்சபை மக்களாகி உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். ஆயரவர்களுக்கும் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நேற்று பாடின அந்த பாடலை இன்றைக்கு நாம் சேர்ந்து பாடலாம். முதலாவது ஒரு முறை நான் பாடுகிறேன், பிறகு நீங்கள் சேர்ந்து பாடலாம். தேவ ஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசை வாழ்வார். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். சேர்ந்து பாடலாம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார்,
இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார்? மனுஷர்கள் நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமாக எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானால் உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை, அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான்? அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்போ கடவுள் எப்படி இருப்பார்? மனுஷனை போல இருப்பார். அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும்? மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனால்தான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனால்தான் பைபிளில் நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வலது கைன்னு ஒன்று இருந்தால் இடது கை ஒன்று உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடித்து அது முழுகும் போகிற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது.
அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நேரம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்தில் துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா வெள்ளை நிறமா மஞ்சள் நிறமா இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ளே மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனால் ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட் செல்ஃப் நாட் அ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பாக இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேர் ரொம்ப விதத்தில் சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்கை அங்கே தான் நீ காமிக்கணும். அப்போ அது வரைக்கும் இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தையை பைபிளில் எழுதியிருக்குது, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளியை மாற்ற முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளியை மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாற்ற முடியாது, என்னால மாற்ற முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாற்ற முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது, ஆனா நான் மனசு வச்சா மாற்ற முடியும்.
யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணான், நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய், இந்த 10 வருஷத்தில் புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மற்ற நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது, மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சிட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. எதை நம்ம அதிகமாக உத்து பார்க்கிறோமோ அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனால்தான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டில் என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்துனுடைய புஸ்தகம் 1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படிலாம் நிறைய குவாலிஃபிகேஷனை நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே
தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாள மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல, கர்த்தராலே கொடுக்கப்பட்டது அது. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். குற்றவாளி நான் அல்ல, என் சரீரமே. ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி தந்தாரு, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்னை திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய தூண்டுது. குற்றவாளி நான் அல்ல. 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு, அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல. ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுத நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுத நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்ப கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனால்தான் ரோமருக்கு எழுதுருமே 8:1 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம்.
ஒன்னு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 Corinthians 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம்தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கற்றுக் கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில் கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, ஆனா இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யறோம். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்தில் என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே.
அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு. நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள். மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா. திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமண்ட ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பினியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்து தான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்து தான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களிலிருந்து தான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களிலிருந்து பிஷப்மாரை நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்லிருந்து தான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசியில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்கள நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம், 2 அரசாட்சி, 3 புதிய வானம் புதிய பூமி.
நீங்க ரெண்டு பேரும் மணந்திருப்பி இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அங்க பார்க்கலாம், இதோ என்னுடைய ரெண்டாவது அக்கா, இதோ என்னுடைய மூணாவது அக்கா, இதோ என்னுடைய அப்பா, இதோ எங்க அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய புருஷன், இது என்னுடைய நாலாவது பையன். இந்த மூணு இடத்துலந்தான் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு, தேவ தூதர்களை போல இருப்போம். பரலோகத்துல எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல. பவுலும் அதே தான் ரிப்பீட் பண்றாரு. பரலோகத்துல தேவ தூதர்களை போல ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம். அங்க அக்கா யாருன்னு தெரியாது, அண்ணன் யாருன்னு தெரியாது, புருஷன் யாருன்னு தெரியாது. இந்த மூணு இடத்துல தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அங்க யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே இந்த மனுஷன் செத்து போயிட்டானாக்கா அவனை மண்ணுக்கு அனுப்பிடுறாங்க. ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போய் சேர்ந்துருது. சரி, இவ்வளவுதான் மனுஷன். இன்னும் நம்ம இதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி கடவுள் யார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் யார்? ஆரம்பத்தில் நம்முடைய தேவனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் பயங்கர கோபக்காரர், அவர் தண்டிக்கிறவர், அவர் சிக்ஷிக்கிறவர், அவர் சபிக்கிறவர், இப்படிலாம் நிறைய அந்த காலத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தேவனுடைய பேரை சொல்றதுக்கே பயந்தாங்க, பார்க்கறதுக்கும் பயந்தாங்க. ஆனா தேவனுடைய இந்த ஒரு சுபாவத்தை தான் ஜனங்களுக்கு தெரியுமே தவிர மற்றொரு ஒரு பிரதான சுபாவம் ஜனங்களுக்கு தெரியாது, அன்பு. இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் உரியவர். அன்றும் இன்றும் என்றும் அவருடைய அன்பு மாறுவதில்லை. ரெண்டு விதமான சுபாவம் ஆண்டவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர் தான், அவர் சிக்ஷிக்கிறவர் தான், ஆனா அவர் அன்புள்ளவர். நாகும் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது, தேவன் எரிச்சல் உள்ள தேவன், அடுத்தது அவர் அன்பாக இருக்கிறார், அவர் நல்லவர். நல்லவர் என்ற சுபாவம், எரிச்சல் உள்ள தேவன் என்றதும் இரண்டாவது சுபாவம். இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ இந்த தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜனங்களுக்கு அவர் சபிக்கிறவர். அப்பங்காரன் தப்பு செஞ்சிட்டானாக்கா ஏழு தலைமுறை வரைக்கும் சாபம், அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு ஏழு தலைமுறை வரைக்கும். ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கொலைக்கு கொலை. இந்த சட்டத்தை யாரு ஈட்டினது? ஆண்டவர் தான் ஈட்டினது. ஆனா சட்டத்தை ஈட்டினவருக்கு சட்டத்தை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சட்டத்தை ஏன் அந்த காலத்தில் என்ன? காரணம், அந்த காலத்தில் ஜனங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, பயமூர்த்தி தான் அவங்களை திருத்த வேண்டியதாக இருந்தது. நீ கொலை செஞ்சா பதிலுக்கு நீ கொலை செய்யப்படுவ, பல்லுக்கு பல், ஒரு பல்லை உடைச்சா அதே மாதிரி ஊன் பல்லையும் உடைச்சு கொடுப்பாங்க, அப்படிதான் அந்த காலத்தினுடைய சட்டம். அப்பங்காரன் தப்பு செஞ்சா ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சாபம். அப்போ ஜனங்களை பயமுறுத்தி அவங்கள திருத்துறதுக்கு கர்த்தர் அந்த உபதேசம். ஆனா சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார். அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையன், அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம் இது? ஆகவே தான் தேவன் என்ன சொன்னாரு, அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நான் புள்ளைய நான் தண்டிக்கணும்? நான் ஏன் ஏழு தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும்? இது நியாயம் இல்லாத காரியம். மெச்சூரிட்டி ஆக 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 தேவனுடைய சட்ட திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது. பழைய ஏற்பாட்டுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது. ஒருத்தன் ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காண்பி, பதிலுக்கு பதில் செய்யாதே, பழிக்கு பழி, அது என்னுடையது நீ அதை செய்யாதே. இன்னொரு கடினமான ஒரு உபதேசம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன், உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்று உண்டுன்னா அது இதுதான்.
உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, ஆனா உங்களை வெறுக்கிறவங்களை மனசு வராதே. பேசலாம், மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம், அப்புறம் விட்டுடுவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பழைய ஏற்பாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த உபதேசத்துக்குள்ள நம்ம கடந்து போயிடக்கூடாது. நாமெல்லாம் புதிய ஏற்பாட்டு திருச்சபையை சேர்ந்தவர்கள். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதோ அதன்படிதான் சபையை நடத்தணும், அதன்படிதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம செய்யணும். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பழைய காலத்தினுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டது. முன்னெல்லாம் மனுஷனுடைய பாவத்துக்கு மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது. தேவன் அதை மாற்றினார். மிருக பலியே நான் விரும்பல. அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாவத்துக்கு மிருகத்தை பலி செலுத்திட்டு இருந்தாங்கன்னா கடைசியில மிருகமே இல்லாம போயிடுமே. அதனால ஒரு ஏற்பாட்டை ஆண்டவர் செய்தார். லேவியர் ஆகமம் 17:11 ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அது ஆத்துமாக்களுக்காக சிந்தப்படுகிறது. ரத்தத்துல உயிர் இருக்குதுன்றத இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள். ஆனா எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்களிலையுமே ஆக்சிஜன் நிறைஞ்சது. அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு தான் சரீரம் முழுவதுக்கும் அந்த ரத்தம் சஞ்சரிக்குது. ரத்தத்தை சரீரம் முழுவதும் சுத்தப்படுத்தி அதை அழுக்காகி அதை நுரையீரலுக்கு வந்து சுவாசம் வலிக்க அந்த அழுக்கு அந்த காற்று வெளியே போய் சுத்தமான ரத்தம் இருதயத்துக்குள்ள திரும்பவும் போகுது. இது அப்படியே ரொட்டீன் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் நஷ்டப்பட்டு போனா நமக்கு உயிர் இருக்காது. அப்போ ரத்தத்தை பொதுவா வச்சிட்டார் ஆண்டவர். அதனாலதான் எபிரேயருக்கு எழுத நிறுவனம் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப அந்த ரத்தம் எப்படி சிந்தணும், அதுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தமான ரத்தம் சிந்தணும்னு வேதம் சொல்லுது. ஆனா எந்த ஆளை நம்ம பிடிச்சி வெட்டலாம்? ஒரு ஊழியக்காரனை பார்த்து வெட்டலாமா? அவன் ரட்சிக்கப்பட்டவன், ஆனா ஜென்ம பாவம் ஒன்னு இருக்குதே ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து. ஆகவே மனுஷ ரத்தம் உலக மக்களின் பாவத்தை கழுவாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான், தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் யாருமே இல்லை. அப்ப தேவனாகவே பார்த்து இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தினாதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவமும் கழுவப்படும். இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் மேசியாவை சாவதற்கென்றே கிறிஸ்துவாக உலகத்தில் அனுப்பினார். வந்தவர் சாவதற்கென்று திட்டமிட்டு வந்தவர். மற்ற மதத்தில் எல்லாம் நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு தெய்வங்கள் வானத்திலிருந்து வர்றாங்க, பொம்பளை தூக்கிட்டு போயிடுறாங்க, ஒரு மலைக்கு மேலே போறாங்க, அந்த மலையில போறவங்கெல்லாம் நீங்க கருப்பு துணி போடுறத பார்க்கலாம், அந்த தெய்வத்தினுடைய கால் கட்டி போட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன் இதை கட்டி போட்டிருக்குது? அந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்குது, இந்த தெய்வம் வாலிப பொண்ணுங்களை பார்த்தா பிடிச்சிக்கும். அதனால இன்னைக்கு வரைக்கும் எந்த பொட்ட பிள்ளைங்களையும் அந்த மலைக்கு கொண்டு போறதே கிடையாது. ஆம்பளைங்க மாத்திரம் போற மலை அந்த ஒரு மலை. தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்குதுன்னா அப்படின்னா பார்த்துருக்கேன். நம்முடைய தேவன், நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். வேற எந்த புராணமும் சொன்னதில்லை, எந்த இதிகாசங்களும் சொன்னதில்லை, ருக்வேதம் யஜுர்வேதம் சமர்வேதம் எந்த வேதமும் சொன்னதே கிடையாது. ஏ தேவன், நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான். பாவம், நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல என்னை நேசிக்கிற நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும். விபச்சாரம் பண்ணாதன்னு எல்லாருமே பொதுவா சொல்லுவாங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே யூ ஹவ் கமிட்டட் அடல்ட்ரி ஆல்ரெடி, நீ விபச்சாரம் செய்து ஆயிற்றுன்றார். சும்மா தவறான சிந்தையோடு பார்த்தாலே விபச்சாரத்துக்கு சமன்றார். இப்போ எவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லவா? இந்த தேவனை நமக்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறிவிடுவோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பிதா தன்னுடைய குமாரனை மேசியாவாக சாவதற்கென்று இந்த உலகத்தில் அனுப்பினார். அதை மரியாளுகிட்ட தூதன் வந்து சொல்றாங்க, தேவனுடைய இந்த திட்டம் உன்னிலே நிறைவேற போகுது. ஏன்னா கன்னிகை கர்ப்பவதி ஆகணும்னு
பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7:14 அப்போ இது உலகத்துல முக்கியமான அதிசயங்களிலே ஒன்று. அதனாலதான் ஆண்டவருடைய பேரே அதிசயமானவர். ஆணு பெண்ணுடைய உறவில பிறந்தவர் அல்ல, அவர் அதிசயமானவர். இத சொன்ன போது மரியாள் நம்ப முடியல. இது எப்படிங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி நடக்கும்? அப்பதான் தூதனுடைய பதில் என்ன, தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்ப, அதுக்கு இயேசு என்று பெயரிடுவ. அவர் ஜனங்களுடைய பாவத்திலிருந்து அவர் ரட்சிப்பார். அதுக்கனே அவர் திட்டமிட்டு வந்திருக்கிறார். ஆனா தீர்க்கதரிசியின் காலத்துல சொல்லியிருக்குதே, அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட. ஒரு காலத்துல தேவன் பரமண்டலங்களில இருக்கிறாரு அப்படின்ற எண்ணங்கள் இருந்தது. அதனாலதான் 129 சங்கீதத்துல தாவீது சொல்றான், கர்த்தாவே நீர் என்னை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலை, என்னுடைய நடக்குதலை. அப்படிதான் அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனா பிதா என்ன பண்ணாரு, திட்டத்தை மாற்றி இம்மானுவேலாக நம்மோடு நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு திட்டமிட்டார். எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க தெரியுமா நாம. இது எப்ப நடக்குது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23-24 வாசிச்சு பாருங்க. ஒருவன் என் வசனத்தின் கீழ்ப்படிவானால் அவன் என்னில் அன்பா இருக்கிறான்னு அர்த்தம். நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றாக்கா, நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு அந்த தகுதி. நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் நீ சொல்லணும் அப்படின்னா, நீ கிறிஸ்துவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நீ மனம் திரும்புவ. மனம் திரும்பினா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திரியங்க தெய்வம் உள்ள வந்துடுறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் உனக்குள்ள வந்துடுறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:13 நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்களே, சீல் வைக்கப்படுது. வசனத்தை கேட்டு மனம் திரும்பும் போது அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வருவாங்க, கைய வேகமா அடிச்சா வந்துருவாரா, ஸ்தோத்திரத்தை வேகமா சொன்னா வந்துருவாரா, அல்லேலூயாவை வேக வேகமா சொன்னா வந்துருவாரா, துள்ளி துள்ளி குதிச்சாக வந்துருவாரா, வரமாட்டார். ஆவியானவரே வாரும்னு சொன்னா வந்துருவாரா, வரமாட்டார். பைபிள் ஒரு இடத்துலயும் ஆவியானவரே வாரும்னு யாரும் கூப்பிட்டதே கிடையாது. ஒரு இடத்துல எங்கேயாவது நீங்க காமிக்க முடியுமா, ஆவியானவரே எங்கள் மேல வாரும்? ஆனா இன்னைக்கு நிறைய பாட்டுகள்லாம் நிறைய இருக்குது, ஆனா அது பிழையான வார்த்தைகள் அடங்கின பாட்டு. ஆவியானவர் யாரும் கூப்பிட்டதே கிடையாது. சில சபைகள் எல்லாம் ஆராதனை தொடங்கின உடனே எல்லாரும் கைத்தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம், யாரோ மந்திரி உள்ள நுழையிற மாதிரி. ஒரு நாளும் கிடையாது. யாரு அப்படி கூப்பிடுவா, யாருக்கு பரிசுத்த ஆவி இல்லையோ அவங்க தான் ஆவியானவரை கூப்பிடுவாங்க. யாருக்கு பரிசுத்த ஆவி இல்ல, மனம் திரும்பாதவனுக்கு பரிசுத்த ஆவி இல்ல. மனம் திரும்பினவனா இருந்தா ஆவியானவர் உனக்குள்ள வந்துருவாரு. அதுதான் அஸ்திபாரம். மனம் திரும்புதல் இல்லாம உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வராது. அதனாலதான் எபேசியர் 1:13 அப்படித்தானே சொல்றாரு, நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டிருக்கேன். முத்திரைனா என்ன அர்த்தம், பார்சல் ஆபீஸ்ல போய் எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குதுங்க, அது கொஞ்சம் கொடுங்க, இதா பாருங்க, இல்லைங்க இந்த சீல் எங்க கம்பெனி சீல் இல்ல, இதை பாருங்க அங்க இருக்குது பாருங்க, அது எங்க கம்பெனி சீல். அவ என்னுடைய பிள்ளை, அவன் என்னுடைய பையன். கர்த்தர் முத்திரை போட்டு உரிமை கொண்டாடுகிறார். இவன் ஏன் புள்ள, இவன் ஏன் பையன். என்ன அற்புதமான தேவன். அந்த முத்திரைக்குள்ள என்ன இருக்குது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இவங்க எப்ப வந்தாங்க, யோவான் 14:24 பாருங்க, 23 சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் பிதாவானவர் அவன் மேல் பிரியமாயிருப்பார். யார் மேல பிதா பிரியமா இருப்பாரா, யெகோவா சாட்சிகள் சொல்லப்படுகிற சபைபார் மேல பிரியமா இருக்கவே மாட்டார். யார் மேல பிரியமா இருப்பாரா, இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புறாங்களே அவங்க மேல பிதா பிரியமானவராயிருப்பார். சரி, அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, நாங்கள் அவனிடத்துல எங்கெங்கெல்லாம்
நாம் நாங்கள்னு சொல்லப்படுதோ அது பன்மையில் ப்ளூரல், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். இந்த திரியேக தெய்வம் நமக்குள்ளே கடந்து வர்றார். அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, மனம் திரும்புதலே நீங்கள் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துடுறார். முன்னாடி கிறிஸ்துவ மாத்திரம்தான் இம்மானுவேலா அனுப்புறதுக்கு தேவன் திட்டமிட்டார். ஆனா கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலே பரிசுத்த ஆவியானவர், பிதா எல்லாமே உள்ள வந்துடுறாங்க. எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க இல்லையா? அதனால்தான் பவுல் சொல்றாரு, கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன். நம்ம குடிச்சு வெறிச்சு பாவம் செய்யறதுக்கு கர்த்தர் இந்த உடலை அனுமதிக்கல. நான் குடியிருக்கணும் இந்த வீட்டை. நீ குடிச்சு கெடுத்த அப்படின்னா நீ கெடுத்தது பாதி, நான் கெடுத்தது பாதி. உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்த சரீரத்தை கெடுத்தா, இந்த ஆலயத்தை நீ கெடுத்து போட்டா, தேவனும் அதை மீதி உள்ளதையும் அவரே கெடுத்துருவாரு. நாமெல்லாம் நடமாடுகின்ற தேவாலயமாக இருக்கிறோம். அதனால்தான் பவுல் இன்னொன்னு சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், யாரு சொல்றாரு? பிசாசு சொல்றாரு, அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இவர் எப்ப வந்தாரு? நம்ம எப்ப மனம் திரும்பணுமோ அப்ப உள்ள வந்துடுறாரு. அதனால்தான் எபேசியர் 4:30 உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறாரு. அவரை வச்சுக்கிட்டு அவர் உள்ள இருக்கிறாருன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் நம்ம பாவமே செய்ய மாட்டோம். இருட்டுல பாவம் செய்யறாங்க, சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு முன்னாடி வேற இடத்துல போய் பாவம் செய்யறாங்க. மனைவிக்கு வீடு தெரியாதுன்னு சொல்லி புருஷன் பாவம் செய்யறான், புருஷனுக்கு தெரியாம மனைவி பாவம் செய்யறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு பிள்ளைகள் பாவம் செய்யறாங்க. அவங்களுடைய நினைப்பு என்ன? யாரும் நம்மளை பார்க்கலன்னு. தூரத்தில் இருக்கிற கர்த்தர், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலை என்னுடைய நடக்குதலை எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கிட்ட வரணும்னே அவசியம் இல்லை. இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் நமக்குள் வந்து விடுகிறார். அப்ப அவரை வச்சுக்கிட்டு உன்னால பாவம் செய்ய மாட்டேன் அந்த எண்ணம் உனக்குள்ள வரவே வராது. அவர் உள்ள இருந்து உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பார். அந்த அந்த செக்ஸ் ஃபீலிங் இருக்கு பத்தியா, அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதே, அதை அவர் கட்டுப்படுத்தி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்குன்னு ஒரு காலம் உண்டு, அது வரைக்கும் நீ இதை கட்டுப்படுத்து, அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை கட்டுப்படுத்துவார். உள்ள இருந்தாதான் அது முடியும், வெளியிருந்தா முடியாது. அப்ப அவரை உள்ள கொண்டு வர்றது எப்படி? மனம் திரும்புதல் ஒன்றின் மூலமாக தான். ஆண்டவர் வாக்களித்தார். அதே யோவான் 14:16 வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். சீஷர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இயேசு மரிக்க போறாரு, 3வது நாள் உயிரோடு எழும்பிடுவாரு, அதுக்கப்புறம் பரமேறி போயிட போயிடாரு. அப்புறம் நமக்கு யாரு குரு? நம்மளை வழி நடத்துறது யாரு? இந்த எண்ணம் சீஷருடைய உள்ளத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு சொல்றாரு, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். மலையாள பைபிள்ல இப்படி சொல்லிருக்குது, நான் நீங்களை அனாதையாக விட மாட்டேன், அனாத மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன், நான் போவேன் வேறொரு தேற்றவாளன். அப்படின்னா முதல் தேற்றவாளன் இயேசு, இரண்டாவது தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். தமிழ் வேத புஸ்தத்துல அது தேற்றவாளன், ஆங்கில வேத புஸ்தகத்தில் ஹெல்பர்னு எழுதியிருக்கும். ஆனா அதுதான் நல்ல பொருத்தமானது. நீ துக்கத்தில் இருக்கும் போது அவர் உனக்கு உதவி செய்கிறவர், நீ சோர்ந்து போகும்போது அவர் உதவி செய்கிறவர், நீ கன்ஃபியூஷனா இருக்கிறிய, தீர்மானம் கூட எடுக்க முடியாம இருக்கிறிய, அப்ப உதவி செய்கிறவர். பேச தெரியாம பேசுறிய, அப்ப நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்நாட்டை நான் பேச போறேன், நான் உளறிடுவேன், பிரச்சனை விவகாரம் அதிகமாயிடும், நீர் எனக்கு பதிலா பேசும். ஆவியானவரே சொன்னாரு, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களுக்கு பதிலாக பேசுவார். அவர் தான் ஹெல்பர், அவர் தான் உதவி செய்கிறவர். அவர் உள்ள வரணும். இப்போ என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி ஏன் இந்த வார்த்தை வந்தது? பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் வந்துட்டு வந்துட்டு போறவராய் இருப்பார்,
கிதியோன் மேல இறங்குவார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். சிம்சோன் மேல இறங்குவார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவார். வந்து வந்து போறவரா இருந்தார், சில ஊழியக்காரத்துல நிரந்தரமா தங்கி இருந்தார். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் இல்ல, ஆனா கிறிஸ்துவுக்கு பின்னாடிதான் என்றென்றுமாய் நம்மோடு கூட இருக்க திட்டமிட்டு உதவி செய்கிறவராக தேற்றுகிறவராக நாம் போய் அனுப்ப போறேன். அதுக்காக தான் நீங்க எருசலேமை விட்டு போக கூடாது, மேலறையிலேயே இருக்கணும், ஊழியத்துக்கு போக கூடாது, ஆவியானவர் வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது. சரி, இப்ப ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்றது, இவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க, அந்த அனுபவத்தை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, ஆராதனை முடிஞ்ச உடனே இன்னொரு சபைக்கு, அங்க ஒரு சபைக்கு போறோம், வேக வேகமா போறாங்க, என்னங்க இது செத்த சபைங்க, இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க போனாக்கா வல்லமை இருக்குது, ஆவியின் அக்னி இருக்குது, அது ஊத்தப்படும். அப்பதான் கேக்குறது, ஆமா அங்க போனீங்களே, தொடர்ந்து போறீங்களே, ஆவி பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிடைச்சதா? ஆ கிடைச்சதுங்க, வல்லமை கிடைச்சதுன்னு சொன்னீங்க, கிடைச்சது. எப்படி உனக்கு தெரியும்? ஆவியானவர் வந்த உடனே விழுந்துருவனே. அப்பதான் நான் சொன்னேன், நீ விழுந்தா பலனற்றவள் அர்த்தம். ஆவியானவர் வந்தாக்கா பைபிள் என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு சாட்சியா இருப்பீங்க, விழக்கூடாது. ஆனா இன்னைக்கு போறவங்க எல்லாம் கீழே விழுகுறாங்க, டிவியில நீங்க பார்க்கலாம், வெளியில நீங்க பார்க்கலாம், ஊதனா உழுகுறாங்க, கோட்டை தூக்கனா உழுகுறாங்க. இது இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் ஷோவா மாறி போயிடுச்சு, ஜனங்க அதை நம்புறாங்க. இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாம எப்படிங்க அந்த கூட்டமே அப்படியே சாயுது, பெனிஹின் செஞ்சாலும் சரி மற்றவங்க செஞ்சாலும் சரி. வேதம் அதை அனுமதிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலப்படணும். ஆனா உழுகிறவங்களெல்லாம் நீங்க பாருங்க, எல்லாம் பின்னாடிதான் போய் உழுவாங்க. ஆனா பைபிள் எப்படி சொல்லுது, பழைய ஏற்பாட்டுல இருந்து நீங்க பாருங்க, தேவ பிரசன்னத்தினால ஒருத்தன் உழுகிறானா முகம் குப்புற விழுவான். ஆனா நம்ம ஆளுங்க அங்க போய் உழுகிறாங்க பின்னாடி, ஏன் முன்னாடி உழுந்தா மூக்கு போயிடும் தெரியும் அவங்களுக்கு, அதனாலதான் பின்னாடி சாஞ்ச மாதிரி உழுகிறாங்க. ரெண்டாவது நாலஞ்சு பேர் பிடிக்கிறதுக்கு இருந்தா ஜம்முன்னு உழுந்துட்டு போறது எத்தனை தடவை வேணாலும், உழுகிறதுக்குனே போற கேஸுங்க இருக்குதுங்க. அதை போய் வல்லமே நினைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 1964 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், 1.5 வருஷம் எனக்கு ஒரு நல்ல ஜப ஐக்கியம் இருந்தது. ஸ்கூல் கிரவுண்டில் கோல் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வியாழக்கிழமை நாங்கள் கூடி ஜபம் பண்ணுவோம். அதில் மூணு பேர் ஜபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சங்கம் ஆசை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இவ்வளோ நாள் ஊழிய வேற செய்கிறேன், ரேடியோவில் பேசுகிறேன், ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணும், எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னாரு அவர். அந்த காலத்தில் 1964 அந்த காலத்தில் சேலத்தில் சிலோன் பெந்தேகோஸ்த சபை, இப்போதான் தீ பெந்தேகோஸ்தேன்னு பேர், அந்த சபை கோட்டை மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு லேடி டாக்டருடைய வீட்டில் தான் அந்த சபையினுடைய ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. சரி, எங்க வீட்டுக்கு அடிக்கடி அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் சிஸ்டர் மாரெல்லாம் அவங்க சபைக்கார் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சந்திச்சு ஜெபம் பண்ணிட்டு போற வழியில, இதை இங்க ஒரு கிறிஸ்தவ டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாராமே இவரை போய் பார்த்து இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு ஜெபத்துக்காக உள்ள வருவாங்க. எங்க அம்மாவும் அவங்கள கூப்பிடுவாங்க ஊழியக்காரன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வர்றது நோக்கம் என்ன, டாக்டர் வீடுனா ரொக்கமா தசம பாகம் பெரிய அளவுல கிடைச்சிடும். இந்த தசம பாகத்துக்கு அலையிறவங்க நிறைய வெளியில இருக்கிற சபக்காரங்க, அந்த மாதிரி பணக்கார ஆளுங்களா கிடைச்சிச்சுனா போதும், லபக்குன்னு சாக்கு பையில மூட்டை கட்டி கூட்டிட்டே போயிடுவாங்க. அப்படி கிடைக்க மாட்டாங்களான்ற ஆசையில தான் வந்தாங்க. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். சரி, இப்ப அந்த நண்பர் சொல்றாரு, எங்க சபைக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, நானும் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்துகிட்டேன். ஆராதனை நடந்துகிட்டே இருந்தது, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் பார்த்தேன், பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், டாக்டர் வந்துட்டீங்களா, சரி இனிமே இங்கே வந்துருங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்தேன், எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், நான் அந்நிய பாஷை பேசணும். அப்போ அவர் சொன்னாரு, அப்படின்னா நீங்க சனிக்கிழமை சாயந்தரம் தான் வரும். நான் சொன்னேன், ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாரா பரிசுத்த ஆவியானு. அப்போ அவர் சொன்னார், இல்லைங்க சனிக்கிழமை டேரி மீட்டிங் இருக்குது, காத்திருப்பு கூட்டம், அங்க உங்களுக்கு அந்நிய பாஷெல்லாம் கிடைக்கும்.
சரி வந்துதான் பாப்போமேன்னு சொல்லி சனிக்கிழமை ஆஃப் டே அங்கிருந்து காடியாம்பட்டில இருந்து நேரா வந்துட்டேன். கிளினிக் போகாம நேரா போயிட்டேன். ரெண்டு வரிசையில ரெண்டு பக்கமும் எல்லாம் முட்டுக்கால் போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் எக்ஸாமினேஷன் எழுதுனாக்கா வாதியாருங்க குறுக்கு முறுக்கு நடப்பாங்களே, அந்த மாதிரி ரெண்டு பாஸ்டர் மாதிரி இப்படியும் அப்படியும். போதாது, இன்னும் ஸ்தோத்திரத்தை வேகமா சொல்லு, போதா இது ஸ்பீடு போதாது, இன்னும் கொஞ்சம் வேகம், இன்னும் கொஞ்சம் வேகம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அபிஷேகம் வந்துருச்சு, நீ இந்தாண்டவா, நீ அப்படியே இரு. மற்றவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க, மற்றவனை இந்த பக்கம் கொண்டாந்து அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. சரி, நீ ஸ்தோத்திரம் பண்ணி உனக்கு அபிஷேகம் கிடைக்கல, இனிமே நீ ஸ்தோத்திரம் சொல்லாத, இயேசுவின் ரத்தத்தை வேகமா சொல்லு, நிச்சயமா நாக்கு கொளறதான் செய்யும். யோசனை பண்ணி பாருங்க, அந்நிய பாஷைய சொல்லி தர்றாங்க, இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அல்ல. தேவனோடு பேசுகிறவன் அந்நிய பாஷையில பேசுறவன் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். ஆச்சு போச்சுன்னா அந்த வசனத்தை எடுத்துக்குவாங்க. 1 Corinthians 14:1-2 சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுகிறபடினால் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம். ஆனா கான்செப்ட் என்னன்னு அவன் யோசிக்க மாட்டாங்க. எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டது? கொருந்து சபையில மாத்திரம்தான் இந்த பிரச்சனை, மற்ற எந்த சபையிலும் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா 16 பாஷக்காரர்கள் கொருந்து சபையில இருந்தாங்க. அப்ப இந்த 16 பாஷக்காருக்கு என்ன பாஷையில பிரசங்கம் பண்ண முடியும்? பேதுரு பிரசங்கம் பண்றாரு, பவுல் பிரசங்கம் பண்றாரு. மொழிபெயர்ப்பு வைச்சாதான் அந்நிய பாஷையில பேசணும்னு பவுல் சொல்லிட்டாரு. எத்தனை மொழிபெயர்ப்பு வைக்கணும்? 16 மொழிபெயர்ப்பு வச்சானா அன்பானவர்களே சொல்றதுக்குள்ளேயே பிரசங்கம் எல்லாம் பண்ணவே முடியாது. அந்த காலத்துல காமன் லாங்குவேஜ் ஒன்னு இருந்துச்சு, பொது மொழி, அதான் கிரேக்க பாஷைன்னு பேரு. அந்த கிரேக்க பாஷை தெரிஞ்சா உலகம் முழுவதும் போய் நம்ம தொழில் செய்யலாம். தஞ்சாவூர் கல்வெட்டுல கூட கிரேக்க பாஷையில எழுதின எழுத்துக்கள் இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து கப்பல் வழியாக வியாபாரத்துக்கு கிரேக்க பாஷை படிச்சுட்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க. பொதுமொழி, அந்த பொதுமொழியில பேதுரு பிரசங்கம் பண்ணாலும் அல்லது பவுல் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாருக்கும் தெரியுது. பிரசங்கம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, அவங்கவுங்க ஜெபம் பண்றாங்க. இப்போ நான் கன்னடம் பேசுறேன், என் பக்கத்துல தமிழால் ஒருத்தன், அவன் சொல்றான் இவன் ஜெபம் பண்றது எனக்கு புரியலன்றான். அப்பதான் பவுல் சொல்றாரு, ஏன் புரியணும், அவன் தேவனிடத்துல ரகசியம் பேசுறான், உனக்கு தெரியக்கூடாது, ஊரா மட்டும் விஷயத்தை நீயே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற, அவன் எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது அது தேவனிடத்துல பேசுறான், அவன் சொந்த பாஷையில பேசுறான், உனக்கு அது அந்நிய பாஷை. தமிழனுக்கு கன்னடம் அந்நிய பாஷை, கன்னடக்காரனுக்கு தமிழ் அந்நிய பாஷை. அப்போ அந்நிய பாஷையில் அவன் பேசுறான், நீ அதுக்கு விளக்கம் நீ கேட்க வேண்டாம், அவன் தேவனிடத்தில் ரகசியம் பேசுறான். ஸோ இந்த சூழ்நிலையும் இந்த கான்செப்டையும் புரியாதவங்க இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு உடனே எல்லாரும் பாஷை பேசணும், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடாது, நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் பைபிள் அப்படி டீச் பண்ணலையே. அதே 1 Corinthians 14:8-10 வசனம் வாசிச்சு பாருங்க. எக்காலும் தெளிவில்லாதபடி ஊதப்பட்டா படைக்கு ராணுவத்துக்கு யார் அதுக்காக ஒதுங்குவாங்க? அதுக்காக ஆயத்த வாசிங்க, யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 1 Corinthians 14:8-9 வசனம் டக்குன்னு வாசிங்க, முடிச்சிடலாம் இல்லையா? அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணுவான்? அதுபோல நீங்களும் இருக்க வசனம் வாசிங்க. தெளிவான வார்த்தையினாலே உங்களை வாயில அந்த வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுற மாதிரி இருப்பீங்களேன்றார். எவ்வளவு கிளியரா இருக்குது பாத்தீங்களா? நீ பேசுறதா இருந்தா தெளிவா பேசு. உன்னை நீங்க டோட்டலா புரிஞ்சீங்க, இதோட நான் இந்த அந்நிய பாஷை விட்டுறேன். நம்ம சொந்த பாஷையில பேசுறது ஈஸியா? நமக்கு புரியாத பாஷையை பேச சொல்லி ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவருக்கு தான் எல்லா பாஷையும் தெரியுமே, எதுக்கு நமக்கு தெரியாத ஒரு பாஷையை நமக்கு கொடுப்பாரு? ஏமாந்துராதீங்க. அந்நிய பாஷைக்காக அங்க போறேன் இங்க போறேன்னு நீங்க ஏமாந்து உங்க வாழ்க்கையும் நேரத்தையும் செலவு பண்ணாதீங்க. தெளிவான வாயினால ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆகவே தெளிவில்லாம கக்கர பக்கரன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா டைமும் வேஸ்ட், ஆண்டவருக்கும் அது போர் அடிச்சு போயிடும்.
ஆகவே தெளிவான வார்த்தினால் அந்நிய பாஷை உண்டு, அது வரமாக கொடுக்கப்பட்டது, அடையாளமாக கொடுக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பைபிள் எழுதப்படாத காலத்துக்கு முன்பு இந்த பாஷை தேவைப்பட்டது வரமாக. ஆண்டவர் அதில் எச்சரிப்புகளை கொடுத்தார். ஆனா பைபிள் எழுதப்பட்டதுக்கு பிறகு இப்பொழுது அது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, ஆனா வெளி அடையாளம் அல்ல. அதனால்தான் ஆண்டவர் கோபம் வருது. யூதர்களுக்கு எப்பவுமே அடையாளம் இஷ்டப்படுவாங்க. இந்த விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடுகிறார்கள். என்னன்னு சொல்லி திட்டுறாரு, அடையாளத்தை கேட்கிறவங்களுக்கு விபச்சார சந்ததி. பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் ஒண்ணு இருக்கு. ரோமர் 8 சொல்ற, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை நீங்களே அறிவீர்களே. அப்போ அந்த 9 கனிகள் இருக்குது பாருங்க, 9 சுபாவம் என்று அர்த்தம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்லியிருக்குது இல்லையா, 5 9 கனிகள். அந்த 9 சுபாவங்கள், நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், தயவு, இச்சையடக்கம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வரும்போது அது கிடைக்குது. அப்ப எப்ப அது கடந்து வரும், நீ மனம் திரும்பினாக்கா. அப்ப மனம் திரும்பி இருந்தா ஆவியானவரே வாழும்னு கூப்பிட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறாரு. அப்படிதான் வேதம் நமக்கு டீச் பண்ணுது. உள்ள வந்தாச்சுன்னா என்ன நடக்குது, நீ பலப்படுற. பலம்னா சரீர பலம் இல்ல, ஆத்ம பலன். முன்னெல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்கு ஓன அழுவ, ஆனா இப்போ அந்த அழுகையும் துக்கத்தையும் நீ கட்டுப்படுத்த முடியும். முன்னெல்லாம் எகிரி எகிரி பேசணும், கோபப்படுவேன், இப்ப அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஆவியானவர் உள்ள வந்து கொடுத்துறார். இதுதான் ஆத்ம பலன். அடுத்தது புறப்படுவேன், நீ அனுபவிக்கிற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக புறப்பட்டு போவே. இன்னைக்கு சிஎஸ்சி மற்ற சபைகளில இருந்து போற மிஷனரிகள் தான் இந்தியா முழுவதுமே இயேசுவே தேவன் என்று அறிவிக்கிறவர்களாக 6,000-7,000 மிஷினரிகள் புறப்பட்டு போய் எக்கச்சக்கமான சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. உலகத்திலேயே 8th இடத்தை பெற்றிருக்குது தெரியுமா இந்தியா, கிறிஸ்துவ உலகத்திலே கிறிஸ்துவ நாடு என்பதற்கு 8th இடத்தை இந்தியா பெற்றிருக்குது. ஆனா இந்திய அரசியல் கணக்கில் அது வரல. ஏன்னா நம்ம மதம் மாறிட்டோம்னா கவர்மெண்டினுடைய பிரிவிலேஜஸ் நிறைய நமக்கு கிடைக்காதுன்றதுக்காகவே பேரை மாத்துறதில்லை. ஆகவே பேர் மாற்றப்படாம இருக்கிற கணக்கை வச்சுதான் இன்னும் 2.5-3%. ஆனா உலக கணக்கில் முந்தா நேற்று பேப்பர்லயே போட்டிருக்குது, உலக கணக்கில் 8th இடத்தை பெற்றிருக்குது, மிகப்பெரிய கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லி இந்தியா. எக்கச்சக்கமான வட இந்தியா, குஜராத்ல, ராஜஸ்தான்ல, பஞ்சாப்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 6,000 பேர் ஜனவரியிலிருந்து இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. நண்பர் சுசேஷ ஜபக்குழு, பிஓஎம், ஐஇஎம், ரெவரன் தியோடர் வில்லியம்ஸ் அந்த மிஷனரி ஸ்தாபனம், இவங்க யாரும் அந்நிய பாஷை பேசல. இந்த வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தாங்களே அவங்க யாரும் அந்நிய பாஷை பேசல. ரத்த சாட்சியாக மறிச்சாங்களே அவங்க யாரும் அந்நிய பாஷையை பேசல. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ புறப்பட்டு போங்கள் என்ற வார்த்தை பெந்தகோஸ்து சபைகளுக்கு கிடையாதா? இவங்க தாங்களே இயேசு அனுபவிச்சுக்கிறாங்க, ஆனா புறப்பட்டு போற காரியம் அவங்களுக்கு கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்ல, ஆனா நமக்கு உண்டு. ஏன், சரியானபடி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்குள் தேவ ஆவியானவர் உண்டு, நம்மை உந்து தழுகிறார். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு கிளம்புறாங்க. ஐஎம்எல் மாத்திரமே 11 எம்டி டாக்டருங்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு, பெரிய பெரிய படிப்பு. முன்னெல்லாம் படிப்பு இல்லாதவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வருவாங்க, ஆனா இன்னைக்கு 11 எம்டி டாக்டர்மார். மெடிக்கல் காலேஜ், திருவேன்ற மெடிக்கல் காலேஜில் நியூரோ சர்ஜன், 1 மணி நேரத்துக்கு 40,000 ரூபாய் வாங்குறவர் கன்சல்டிங் மாத்திரம். திடீர்னு ராஜினாமா பண்ணாரு, அவர் இப்பொழுது மெடிக்கல் கேம்ப் நடத்தி இயேசுவே தேவன் என்று அறிவிக்கிற ஐஎம்எல் போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. ஏன் இதை நான் சொல்றேன், பெரிய பெரிய பட்டதாரிகள் எல்லாம் வேலையை துச்சமாக மதித்து சாதாரண கொஞ்சம் பணத்துல குடும்ப வாழ்க்கையை நடத்தி இயேசுவே தேவன் அறிவிக்கிறாங்களே, இவங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு சத்தம் போடுறவங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாங்களா? அங்க வெறும் சத்தம் மாத்திரம்தான் இருக்கும், செயலில் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு சாட்சியாக இருப்பீர்கள். அப்ப இன்னைக்கு ராத்திரி இதோட கூட நான் நிறுத்துறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உள்ளையா வெளியவா, நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. அவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார்,
வாசலை தட்டி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு திருந்துவே, நாளைக்கு திருந்துவே, கதவை திறக்கிறதும் திறக்காதும் உன் கையில தான் இருக்குது. எல்லா மனுஷனுக்கு கர்த்தர் ஃப்ரீ வில் கொடுத்துறார். நீயா திறந்து அவரை உள்ள விட்டனா, அவர் உள்ள வந்துட்டார்னா உன்னை ஆண்டு கொள்வார், உன் குடும்பத்தை ஆண்டு கொள்வார். அவர் வெளியே தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், குடும்பத்துக்குள் ஒருவராக மாறி விடுகிறார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவர் செவுத்துக்குள்ள பூந்து உள்ள போறார். ஆனா மனுஷன் இருதயத்துக்குள் மாத்திரம் நீயா கூப்பிட்டாதான் வருவார். அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார். உன்னத பாட்டு புஸ்தகத்துல சொல்றாரு, என் ரூபவதியே, என் பிரியமே, என் புறாவே, கதவை தர. அவ சொல்றா, எனக்கு தூக்க தூக்கமா வருது, நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டேன், செருப்பை கழட்டி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு யோசிக்கிறா, தட்டி பார்த்தாரு, திறக்கல, போயிட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து யோசிக்கிறா, என் மனவாளனுடைய சத்தமாச்சே, நான் ஏன் இப்படி தூங்கி தூங்கி போயிட்டேன், ஜபம் பண்ற நேரத்துல எல்லாம் தூங்கி போயிடுறேன், பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் தூங்கி போயிடுறேன், பிரசங்கம் கேட்கும் போது சொல்லவே வேண்டாம் தூங்கி போயிடுறேன், இதனாலேயே ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியல, என் மனவாளன் என்னை தேடி வந்தாரு. உடனே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே ஓடினாளாம். ஓடி போய் வீதிகளிலே அவ ஜனங்க கிட்ட கேட்கிறாராம், என் மனவாளனை கண்டீரோ, என் மனவாளனை கண்டீங்களா, ஏன் இந்த அவதி, உன் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்தாரு, கதவை தட்டி தட்டி பேசினாரு, சின்ன சின்ன விபத்தின் மூலியமா உங்ககிட்ட பேசினாரு, சின்ன தோல்வி மூலியமா உங்ககிட்ட பேசினாரு, உன் புள்ளிய வச்சு கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரு, உன் வேலை போச்சே அப்பெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட பேசணும் தானே, நீ திருந்தோன்றதுக்கு தான் தேவன் அந்த இரண்டாவது ஆயுதத்தை உபயோகிச்சார், சிச்சையின் ஆயுதத்தை உபயோகிச்சார், உன்னை அழிப்பதற்காக அல்ல, நீ மனம் திரும்பணுன்றதுக்காகவே. இன்றைக்கு ராத்திரி நம்ம செய்ய வேண்டிய காரியம், வெளியில இருக்கிற அந்த தேவனை உள்ள கொண்டு வா. அவர் திட்டமிட்டு மேசியாவாக நமக்குள் வாசம் பண்ணவே அவர் இம்மானுவேலாக வந்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் பண்ணும்போது வெளியே போகக்கூடாது, ஜெபம் பண்ணும்போது வெளியிருந்து உள்ள வரக்கூடாது, அது ஒழுங்கினோம், தேவனை அலட்சியப்படுத்துவதுக்கு சமம். இன்னும் நான் ஜெபம் தொடங்கலை, அவசரமா அர்ஜென்ட் கேஸ் போறவங்க போலாம், ஜெபம் தொடங்குறது 3 நிமிஷம்தான், அதுக்கு மேல நான் ஜெபிக்க மாட்டேன், மற்றவங்களுக்கு அது இடையூறா இருக்கும். ரெண்டு காரியம் புரிஞ்சுக்கங்க, ஜபம் பண்ணும்போது உள்ள நுழையும் போதோ வெளியே போகும் போதோ ஆண்டவரை அலட்சியப்படுத்துவதற்கு சமம். ஜபம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு நம்ம இடையூறா தலையெல்லாம் தள்ளிக்கிட்டு நம்ம வெளியே போறோம், அது அவங்களுக்கு நம்ம இடையூறு செய்யறோம். ஆகவே இந்த ரெண்டு காரியத்தையும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஆராதனை ஆனாலும் சரி, கன்வென்ஷன் ஆனாலும் சரி, ஜபிக்கிற வரைக்கும் ஒன்னு வெளியே நில்லு, முடிஞ்ச உடனே உள்ளவா. இன்னும் நான் ஜபம் தொடங்கல, இப்ப நான் ஜபிக்க போறோம். ஆண்டவர் உள்ள இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா? நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒவ்வொருத்தரும் நீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுங்க, நம்ம இத்தனை வருஷம் கிறிஸ்தவமா இருக்கிறோமே, நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? எனக்குள்ள அப்படி இருந்தா நான் அப்படி பேசியிருப்பேனா? எனக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள அப்படி இருந்தா நான் அந்த மாதிரி நான் பாவ செயலுக்குள்ள நான் போயிருப்பேனா? என்ன துணிகரம், எவ்வளவு தைரியமா அந்த தவறு நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே நீர் இல்லாததுனால தானே ஆண்டவரே நான் இப்படிலாம் நான் செஞ்சேன், எனக்குள் வாரும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம், எல்லாரும் கண்களை மூடுவோம். 3 நிமிடம் நம்ம தீர்மானம் எடுப்போம், இன்னைக்கு ஏசு இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு ஏசு வேணும். தட்டி தட்டியே நிற்கிறார், ஓ ஓ பாவி கதவை தீர, தட்டி தட்டியே நிற்கிறார் இயேசு கிறிஸ்து, தட்டி தட்டியே நிற்கிறார் இயேசு கிறிஸ்து, தட்டி தட்டியே நிற்கிறார், ஓ ஓ பாவி கதவை தீர, தட்டி தட்டியே நிற்கிறார், தாமதம் என்ன, தட்டி தட்டியே நிற்கிறார், தாமதம் என்ன, தட்டி தட்டியே நிற்கிறார், ஓ ஓ பாவி கதவை தீர, தட்டி தட்டியே நிற்கிறார். நீர் வெளியே நின்றது போதும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் வெறுமையான இருதயத்தோடு இருக்கிறதுனால தான் தேவையில்லாமல் அநேக கவலைகளை எனக்குள்ளே நான் கொண்டிருக்கிறேன்.
ஏராளமான சந்தேகங்கள் எனக்குள்ளே. தயவுசெய்து உள்ளே வாரும் ஆண்டவரே. என்னை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை, என் குடும்பத்தை சரிப்படுத்த முடியல, எங்க வீட்டுக்குள்ள யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு வேணும், நீர் இல்லாம இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். மனமிறங்கும் சுவாமி, அதுக்காக தானே திட்டமிட்டு இம்மானுவேலா வந்தீரு, எங்க கதவை தட்டினீரு, இப்பவும் தட்டுறீர், எத்தனை கன்வென்ஷன் தட்டினீர், இன்றைக்கு ராத்திரியும் தட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, யாரெல்லாம் என் இருதயத்துக்குள் வாரும் என்று இன்றைக்கு ராத்திரி கூப்பிடுகிறார்களோ அவருடைய இருதயத்தில் நீர் பிரவேசிக்கணும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிறவங்க கூட இந்த செய்தியை கேட்டு இந்த ஜப வேளையில என்னுடைய உள்ளத்திலையும் வாரும், ஆண்டவரே நீர் இல்லாம தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீர் வந்துட்டீர்னா நிம்மதி, நீர் வந்துட்டீர்னா சந்தோஷம், நீர் வந்துட்டீர்னா சமாதானம். பணம் இல்லை, ஆனா உலகம் கொடுக்கிற விதத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, உலகம் தராத சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீரே, நீர் எனக்கு வேணும். இப்படி கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளிலும் தயவுசெய்து நீர் பிரவேசிக்கணும். ஆண்டவரே, நீர் திட்டமிட்டபடியே எங்களுக்காக வந்த தெய்வமே, உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, உமை சுமந்து கொண்டு திரி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.